ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட காலமாக காத்திருந்த உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை சந்தோஷமாக சொல்லவே இன்று நான் வந்துள்ளேன். எப்பொழுதும் சொல்வது போலதானே, அப்பா இப்பொழுதும் சொல்கிறீர்கள் என்று எண்ணிவிடாதே. உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டதையும், உனக்கான நல்ல நேரங்கள் துவங்கிவிட்டதையும் இனினி உணரவும் போகிறாய். இப்பொழுது நான் கூறுவதை பொறுமையாக கேள். பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் அநேகர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும், இரவு என்பது இருட்டை மட்டும்தான் தரும் என்றும் நினைக்கிறார்கள். சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் இரவில் அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது. அதில் இருக்கும் பிரகாசமான நட்சத்திரங்களும் நிலவின் ஒளியும் தெரிவதில்லை. நீயும் அப்படிதான். உன் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களை பார்க்கிறார், ஆனால் அதில் நட்சத்திரமாக இருக்கும் வழிகளையும் வெளிச்சங்களையும் பார்க்க மறுக்கிறாய். கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகிறாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்துகொள், கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்கவும் செய்யலாம். எந்த தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும், எந்த கஷ்டத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். கஷ்டம் என்று நீ விலகிச் சென்றால் அதில் இருக்கும் சந்தோஷத்தை நீ இழந்து விடுவாய். வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது இயல்புதானே, அந்த துன்பங்களை இயல்பாகவே எடுத்துக்கொள். உன் துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு ஓரமாக இருந்துவிட்டு போகட்டும். உன் கைகளில் இருக்கும் மகிழ்ச்சியை நீ கொண்டாட பழகு. அழுது கொண்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி பார்ப்பாய்? எனவே இன்று முதல் பிரச்சனைகளிலும் துன்பத்திலும் உன் மனதை செலுத்தாமல் உன் கண்முன் கிடக்கும் மகிழ்ச்சியை எடுத்து கொண்டாடு. உன்னை சுற்றி சிதறி கிடக்கும் சந்தோஷங்களை நீ கவனிக்க ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது சரியல்ல. நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகு. உன் வாழ்வில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் தானாக நடக்கும். இப்பொழுது நீயே சொல், இப்பொழுது இன்று முதல் உன் வாழ்வில் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா? உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதல்லவா? இனி நீ ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருப்பா என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். ஓம் சிவாய நமஃ. ஓம் சிவாய நமஃ.